மேகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம். மேகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். சாரி, மேகா 7:7 7வது அதிகாரம் 7வது வசனம். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். கைகளை உயர்த்தி ஹாலலூயா. இன்று காலையிலே ஆவியானவர் இந்த வார்த்தையை வைத்துதான் தியானிக்க வைத்தார். எனவேதான் இந்த வசனத்தை இந்த மாலை வேளையில உங்கள் மத்தியிலே பேசும்படிக்கு விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். தேவனுக்கு யார் காத்திருக்கிறார்களோ அவங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற பிரியம் பெரியது, அவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற கிருபை பெரியது, அவர்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டமும் பெரியது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். இது என்ன ஆர்டர்னு புரியுதா? நம்ம கணக்குப்படி முதல்ல நிக்க பார்ப்போம், அப்புறம் நடக்க பார்ப்போம், அதுக்கப்புறம் ஓட பார்ப்போம், அதுக்கப்புறம் சிறகு மட்டும் இல்லை இருந்திருந்தா பறந்துருப்போம். ஆண்டவருடைய ஆர்டரை பார்த்தீங்களா? காத்திருக்கிறவங்களும் முதல்ல எங்க தான் என்னதான் செய்யறாராம், பறக்க பண்ணுகிறாராம். என்னதுன்னு அர்த்தம், காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்ய நினைக்கிறவைகள் என்பது மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாலை வேளையில காத்திருப்பதின் மேன்மையும், ஏன் கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார் என்பதையும் குறித்ததான சில சத்தியங்களை வேதத்திலிருந்து சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதத்தில் இந்த விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே என்று விசுவாச வீரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆபிரகாம் ஆகட்டும், யோசேப்பாகட்டும், தாவீதாகட்டும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் ஆகட்டும், எங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒன்றை சீக்கிரமாக சொல்லிட்டார். சொல்லிட்டு அந்த நிறைவேறுவதற்கு அவர்களை என்ன செய்ய வைக்கிறார் தெரியுமா? காத்திருக்க வைக்கிறார். பல நேரத்தில் நமக்கு புரியாத காரியங்களில் ஒன்று, அவர் ஏன் எனக்கு அப்போ சீக்கிரமாக சொல்லணும்? 17 வயசில் யோசேப்புக்கு சொன்னதை ஆமேன் கிட்டத்தட்ட 20-22 வருஷம் காத்திருக்க வைத்து நிறைவேற்றுகிறார். 17 வயசில் அவர் யோசேப்பு கண்ட சொப்பனம் என்ன? எல்லா அரிக்கட்டுகளும் யோசேப்பின் அரிக்கட்டை சுற்றி என்ன செய்யுது? வணங்கி நிற்குது. இதை 17 வயசுலே காட்டிட்டார். 30 வயசுல எகிப்தில் அதிபதியாக உயர்த்தப்படுகிறான். எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 7 வருடம் செழிப்பான நாட்கள். 13-7 எவ்வளோ ஆச்சு? 20 ஆச்சு. அதுக்கப்புறம் பஞ்சகாலம் தொடங்கியும் 2 வருஷம் கழியும் போது யார் வராங்க? சகோதரர்கள் வந்து அப்படியே வணங்கி நிற்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு சொப்பனத்தை நினைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏறக்குறைய 22 வருடம் கர்த்தர், இந்த 22 வருடம் அவர் செய்த காரியங்கள் என்பது இன்னைக்கு அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென். ஏன் கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார்? இந்த காத்திருக்கும் காலத்திலே நாம் சந்திக்கிற சில சவால்கள் உண்டு. அதில் ஒன்று என்ன தெரியுமா? சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான் அல்லவா, 42வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தில், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்,
தேவனை நோக்கி காத்திரு. இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே தாவீது கேட்கிறார், நான் எப்பொழுது ஆண்டவரே, எப்பொழுது ஆண்டவரே. கண்ணீரோடு துவங்கின சங்கீதம் இது. எப்பொழுது? ஏன்னா அவ்வளவு கலக்கம். என்ன கலக்கம் தெரியுமா? எல்லாரும் க்வெஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காத்திருக்கும் காலத்தில் சந்திக்கிற பெரிய சவால்களில் ஒன்று என்ன தெரியுமா? மக்கள் நமக்கு முன்பாக வைக்கிற கேள்விகள். அந்த கேள்விகள் நமக்குள்ளே கலக்கத்தை கொடுக்கும். இதனாலேயே காத்திருக்கிறவங்களில் அநேகரை பார்த்தீங்கன்னா தெரியும், அநேகரை ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த சில ஃபங்க்ஷனுக்கு அவங்க போகவே மாட்டாங்க. ஏனென்றால் மனிதர்கள் வைக்கிற கேள்வி, என்னப்பா ஆண்டவர் செய்வார் செய்வார்னு சொன்ன, எங்கே உன் தேவன், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னை நிந்திக்கிறபடியால் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்றுன்னு சொல்கிறாரு. அதனால தான் கலக்கம். அந்த கலக்கம் வரும்போதும் சொல்கிறாரு, ஏய் நீ தேவனை நோக்கி காத்திரு. உன் வேலை என்ன? நீ அவரை காத்திருக்க, ஒன்று அவர் தானே காத்திருக்க வைத்தார். நீயா வாக்குத்தத்தத்தை எடுத்த, அவர் தானே உன்னை கூப்பிட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நீயா கேட்ட இஸ்ரவேலுக்கு ராஜாவா என்னை மாற்றும் என்று, அவர் தானே உன்னை அழைப்பித்து எல்லா கண்களுக்கு முன்பாக உன்னை அபிஷேகம் பண்ணினார். எனவே நீ காத்திரு, ஆண்டவர் சமூகத்தில் காத்திரு. இந்த காத்திருக்கும் காலம் என்பது ஒரு புறம் பார்த்தா ரொம்ப பெயின்ஃபுல்லான டைம் தான், ஆனால் இன்னொரு புறம் பார்த்தால் அது ரொம்ப ப்ரெஷியஸான நேரம் அது. காரணம் அந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நடப்பிக்கிற காரியங்கள் என்பது ரொம்ப ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள். அதை நான் பிற்பாடு சொல்லும்போது நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். இந்த காத்திருக்கும் காலத்திலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கலக்கம் உண்டாகும். அந்த கலக்கம் உள்ளே உண்டாகும், ஐயோ இவங்க இப்படி கேட்குறாங்களே, இவங்க இப்படி பார்க்குறாங்களே, இவங்க இப்படி பேசுகிறாங்களே, இவங்க இப்படி நிந்திக்கிறாங்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இந்த காத்திருக்கும் காலத்தில் நம்ம சந்திக்கிற அடுத்த சவால் என்ன தெரியுமா? நமக்குள்ளேயே சந்தேகம் வரும், நமக்குள்ளேயே சந்தேகம் வரும். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆதியாகமம் 15:2 அடியேனுக்கு என்ன தருவீர்னு கேட்டான். கடைசியில் 11 வருஷம்தான் ஆச்சு காத்திருந்து, இன்னும் ஆபிரகாமுக்கு இருக்கு 14 வருஷம். ஆமே, பாதியிலேயே ஆள் டயர்டாயாச்சு. ஆமே, நம்ம டயர்டானாலாம் கர்த்தர் காலத்தை குறைக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமே, நம்ம டயர்டானாலும் காலத்தை குறைக்க மாட்டார், ட்ராக்கை மாற்றினாலும் காலத்தை குறைக்க மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் கேட்கிறார், அடியேனுக்கு என்ன தருவீர் ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என்ன தருவீர்? பாருங்கள், யோவான் ஸ்நானன், யோவான் ஸ்நானனுக்கு நாளைக்கு கழுத்தை விட்டு போகிறாங்க. இப்போ யோவானுக்கு சின்ன டவுட் வருது. டவுட் வந்து, யாரை கை காண்பித்து கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல், இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யாரை கை காண்பித்து சொல்லுகிறானோ அவர்கிட்டே ஆள் அனுப்பி கேட்குறான், வருகிறவர் நீர்தானா இல்லை வேறொருவரை காத்திருக்கணுமா? என்ன அதன் அர்த்தம்? இந்த காத்திருக்கும் காலத்தில் சந்தேகம் என்பது நமக்கு மட்டும் இல்லை, ஆபிரகாமுக்கே வரும். ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை, யோவான் ஸ்நானனுக்கு. இயேசுவை உலகத்துக்கு முதலாவது அறிமுகப்படுத்தின யோவான் ஸ்நானனுக்கே வந்தது, சந்தேகம் வரும். அது மாத்திரமல்ல, ஏசாயா 49:14 சொல்லப்பட்டிருக்கிறது, சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். இந்த காத்திருக்கும் காலத்தில் அடுத்து நமக்கு எப்படி தோணும் தெரியுமா? ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், இப்படி தோணும். ஆனால் ஆண்டவர் எனக்கு செய்யலையே. அது எப்போ தோணும் தெரியுமா? இன்னொருத்தங்களுக்கு நடக்கும்போது, இன்னொருத்தங்களுக்கு நடக்கும்போது நமக்கு தோணும், ஆனால் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார். அதே அதிகாரம் கீழே தான் சொல்லுகிறார், 23, நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். இந்த காத்திருக்கும் காலம் என்பது சாதாரண காலம் அல்ல. பிரசங்கம் பண்ணுவதற்கு இது அருமையான செய்தி, கேட்கவும் நல்லா இருக்கும். ஆனால் அந்த பாதையில் பயணிக்கிறவர்கள் சந்திக்கிற குழப்பங்கள், கலக்கங்கள், ஆமேன், எழும்புகிற சந்தேகங்கள், பல நேரத்தில் ஆண்டவரே என்னை கைவிட்டார் என்று சொல்லும்படியான சூழ்நிலை. சியோனோ, யார் இந்த சியோன்? கர்த்தர் விரும்பி தெரிந்தெடுத்தார்.
யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோன் வாசஸ்தலத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ இவ்வளோ விரும்பி என்னை தெரிந்தெடுத்து என்னை வச்சுட்டு சில நேரத்தில் நடக்கிற காரியங்கள் உண்டாகிற நிலைமைகளை எல்லாம் பார்த்தால் எப்படி என்ன தோன்றுகிறது தெரியுமா? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் அப்படின்னு சொல்ல தோணுது. அது மாத்திரமல்ல, இந்த காத்திருக்கும் காலத்தில் அடுத்த ஒரு சவால் உண்டு. அந்த சவால் தான் யோபு 14:14. யோபு இப்படி சொல்லுகிறான், வாசியுங்கள். யோபு 14:14, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அவர் எப்படி எதுக்கு காத்திருக்கிறார் தெரியுமா? என்னைக்கு ஒரு சேஞ்ச் வரும், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட காத்திருப்பின் காலம்னு சொல்லல, போராட்டத்தினால். சரியான போராட்டம், போராட்டம் எங்கிருந்தெல்லாம் வரும்னு தெரியாது. மனைவி வாராங்க, வந்து சொல்றாங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்க. அதன் அர்த்தம் என்னன்னா, இந்த டிராக்ல இனி பயணிக்காதீங்க, விட்டுருங்க. அடுத்து நண்பர்கள் வாராங்க, நண்பர்கள் வந்து அவரை கிளறாங்க, அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம பல்ல கடிச்சிட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இப்படிலாம் சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா யார் மூலமா இந்த டார்ச்சர்? அதான் போராட்டத்தின் காலம். இவர் வெயிட் பண்றார், எதுக்கு வெயிட் பண்றாருனா, ஒரு சேஞ்ச் வரும், இந்த சிச்சுவேஷன்லேருந்து ஒரு மாற்றம் வரும், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினாலெல்லாம், போராட்டத்தினாலெல்லாம். இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன சொல்றீங்க? அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளம்புவேன். அதெல்லாம் நடக்காது, நீங்க விட்டுருங்க, விட்டுருங்க. இப்படி இதுதான் பெரிய போராட்டம். இனியும் இதுக்காக காத்திருக்காத, இனியும் இதுக்காக வெயிட் பண்ணாத. ஆமென். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்ததை வெளிப்படுத்திட்டு திருப்பி மறைகிறார். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தார், யாரு நம்ம அண்ணன் பேதுரு, பார்த்துட்டு நான் மீன் பிடிக்க போறேன்டாரு. ஆமே, நான் மீன் பிடிக்க போறேன். இந்த பின்மாற்றத்தில் போறாங்க தெரியுமா, அவங்களுக்குன்னு ஒரு தனி கிருபை உண்டு. என்ன கிருபைன்னா, தனியா போக மாட்டாங்க, கூட நாலு பேரை கூட்டிட்டு தான் போவாங்க. இந்த நான் மீன் பிடிக்க, ஏன் நீங்க மீன் பிடிக்கணும், நீங்க போக வேண்டியதானே. இவர் எதுக்கு, நான் மீன் பிடிக்க போறேன், உடனே கூட இருக்கிற யோவான் யாக்கோபெல்லாம் நாங்களும் வருகிறோம். இப்போ எல்லாரும் போட்டில் ஏறி திரும்ப போறாங்க. ஏன்னா அவங்களால காத்திருக்க முடியல, இனி இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. பேதுருக்குள்ளே ஒருபுறம் குற்ற மனசாட்சி குத்திட்டு இருக்கு. கர்த்தர் மன்னித்த பிறகும் அவரால் ஆனாலும் இனி அவர் என்னை ஏற்றுப்பாரா, இனி என்ன அவர் சேர்த்துப்பாரா, நான் இப்படி மறுதளித்து விட்டேனே, நான் மறுதளித்து விட்டேனே அப்படி சொல்லிட்டே நினச்சி வேண்டாம், நமக்கு தான் பழைய தொழில் இருக்கு போகலான்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. இந்த போராட்டத்தின் காலத்தில் அநேகர் வழி விலகி போயிடுவாங்க, அநேகர் இடறிடுவாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க முறுமுறுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, ரைட்டு தான். ஆனால் என்ன ஒரு பரிதாபம்னா, இவ்வளவு காலம் இந்த வனாந்திரத்தில் சுற்றி திரிந்தும் கடைசியில் கானானை காணாமல் மறித்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இந்த போராட்டத்தின் காலத்தில் அவங்க பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டாங்க. அப்போஸ்தலர் 7:39 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் விட்டு வந்ததை நினைச்சு பார்த்தாங்க, விட்டு வந்ததை நினைச்சு பார்த்தாங்க. இஸ்ரவேலர்கள் வெளியே வந்து முதல் புலம்புனதே முதல் பிரச்சனையாகவே எதை கையில் எடுத்தாங்க தெரியுமா, சொல்லுங்க பார்க்கலாம். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்திருந்து அவங்க கையில் எடுத்த முதல் மேட்ரு என்ன தெரியுமா? கல்லறை. எகிப்தில் கல்லறை இல்லை என்றா இங்கே கொண்டு வந்தீங்க. சிலருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. பிரதர், உங்கள் சர்ச்சில் ஆராதனை நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், ஆண்டவர் கிருபையில் நல்லா இருக்கு. வந்தா கல்லறை உண்டா? உங்களை நாங்கள் அடக்கம் பண்ண கூப்பிடலை, உங்களை நாங்கள் ஆராதிக்கதா? ஆமே. ஒரு வாட்டி இப்படி தான் எங்கள் சர்ச்சில், நான் மீட்டிங் கிளம்பி போயிட்டு இருக்கிறேன், எங்கள் சர்ச் லிஃப்டில் ஏறும்போது ஒரு சகோதரி ஃபஸ்ட்டாக வராங்க, ஏறி நிற்கிறாங்க. பாஸ்டர், இன்னைக்கு தான் உங்கள் சர்ச்சுக்கு வந்தோம். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். பாஸ்டர், கல்லறையில் இடம் தருவீங்களா?
இப்படி பார்த்தேன். காலை 6 மணி ஆராதனை, 5:30 கல்லறையை பற்றி அவங்கள பார்த்துட்டே சொன்னேன், கவலைப்படாதீங்க, அடக்கம் பண்ணிடலாம். எல்லாருக்கும் இப்போ பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, வந்த உடனே எகித்துல கல்லறை இல்லை என்றா பேசிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் தந்த மீட்பை, ஏய் நீ வனாந்திரம் உன்னுடைய ஃபைனல் கிடையாது, ஃபைனல் டெஸ்டினேஷன் வனாந்திரம் கிடையாது. இந்த வனாந்திரம் என்பது நீ கடந்து செல்லும்படியான பாதை. இதை நீ தாண்டினால், இதை நீ தாண்டினால் உனக்கு தலைமுறை தலைமுறையாய் மகிழ்ச்சியாய் இருக்கத்தக்க பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் இருக்கிறது. கானான் என்பது இஸ்ரவேலருக்கு நித்தியம் கிடையாது, இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்த பூமி இல்லை. நாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு என்ன சொல்லுவோம், அந்த பரம கானான் என்று சொல்லுவோம். கானானில் ஆனாலும் எங்களுக்கு பாலும் தேனும் தரல, இதுதான் இவங்களுக்கு புலம்பல். டெய்லி பாலும் தேனும் குடித்தா என்ன ஆகும், சுகர் ஏறி டயபெட்டிக் அடித்து என்ன ஆகும். கர்த்தர் யார் யாரை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துகிறார். இது எனக்கு பாலும் தேனும் தரல, டெய்லி காலையிலேருந்து நைட்டு வர நீ எதை மட்டும்தான் சாப்பிடணும், பாலும் தேனும் தான் சாப்பிடணும்னு உட்கார வச்சா என்ன ஆகும். கர்த்தருக்கு தெரியுங்க யார் யாரை எப்படி நடத்தணுமோ, அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது 40 நாள் சுற்றி வரக்கூடிய இடத்த இவங்க அக்கிரமத்தினால பாவத்தினால 1 நாள் 1 வருடமாகி 40 நாள் சுற்றி வந்த இடத்த இப்போ 40 வருஷமாக சுற்றும்படியாய் சூழ்நிலை மாறுகிறது. இந்த காத்திருக்கும் காலத்தில் நாளை கூட்டுறதெல்லாம் யார் தெரியுமா, கர்த்தர் கிடையாது, நாம தான், நாம தான். தேவன் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார், நேர்த்தியாய் செய்கிறவர். தம்பி அழகா ஒரு பாட்டு எழுதியிருக்கிறான், டி மைனர் கொடுப்ப. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தை மாறாமல் நிறைவேற்றுவீர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று நான் காத்திருந்த அந்த போராட்டத்தின் நாட்கள், கொஞ்ச நாள் பார்த்தார் யோபு, மாறுதல் வரல, மாறுதல் வராததும் இப்ப எதுக்கு ஏங்க ஆரம்பிச்சிட்டார் தெரியுமா, எனக்கு அந்த முந்தின சீர் இப்பொழுது இருந்திருந்தா இதுக்கு அந்த பழைய வாழ்க்கையே பரவாயில்ல, பழைய வாழ்க்கையே பரவாயில்ல. பல நேரத்தில் நமக்கு இப்படி ஏங்க தோணும், கேட்க தோணும், ஆனால் கர்த்தருடைய செயல் எப்படிப்பட்டது என்பது யோபுவுக்கு விளங்கின பிற்பாடு தான் யோபு சொல்றார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா, சே நான் இப்படி பேசிட்டேனேன்னு ஃபீல் பண்ணுவார், சே நான் ரொம்ப பேசிட்டேனே, ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்துவார். நான் என்னை அருவருக்கிறேன்ப்பா, நான் விஷயம் தெரியாமல் நிறைய பேசிட்டேன். இந்த காத்திருக்கும் காலத்தில் விஷயம் தெரியாமல் நம்ம நிறைய பேசுவோம், நிறைய பேசுவோம். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க நம்மளை எப்படியாவது பேச வச்சிருவாங்க. 1வது அதிகாரத்தில் பேசினாரா, பேசலை. 2வது அதிகாரத்திலையும் பாருங்க, யோபுவின் மனைவி என்ன வேர்டை யூஸ் பண்ணாங்க தெரியுமா, சாத்தான் என்ன காரியத்துக்காக யோபுவை சோதித்தானோ அந்த வேர்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. சாத்தானுடைய டார்கெட் என்ன, இவனை கை வச்சா இவன் தேவனை தூஷிப்பான். யோபுவின் மனைவி வேற ஏதாவது சொன்னாங்களா, இல்லை கரெக்டாக எதை சொன்னாங்க தெரியுமா, நீர் தேவனை தூஷித்து அப்போ
நம்மை சுற்றி இருக்கிறவர்களில் பலவீனமானவர்களை பிசாசானவன் கையில் எடுத்து அவனுடைய ஏஜெண்டா யூஸ் பண்ணுவான். அதுக்காக மனைவியை பிசாச பாத்திராதீங்க, புருஷனை பிசாச பாத்திராதீங்க. ஏன்னா அவனுடைய அவன் நினைச்சதை அவன் நடத்தணும். கரெக்டா எக்ஸாக்டா சேம் வேர்டு. அவன் ஆண்டவர்கிட்ட என்ன சவால் விட்டுட்டு வரான், ஆண்டவரே நீர் அவன் ஜீவனை தொடுவீர் என்றால் அவன் உமக்கு முன்பாக உமை தூஷிக்கிறானோ இல்லையோ என்று பாரும் என்று சேலஞ்சு விட்டுட்டு வரான். கரெக்ட் அந்த வேர்டை யார் வாயில இப்ப போடுறா தெரியுமா? யோபுவின் மனைவி வாயில. யோபுவின் மனைவிக்கு பிரச்சனை இல்லையா? யோபுவுக்கு என்ன பிரச்சனையோ அதே வழிதான் யாருக்கு? யோபுவின். அவன் யோபுவுக்கு ஒரு இழப்புன்னு அந்த இழப்பு யோபுவின் மனைவிக்கும் தான். அதனாலதான் ஆண்டவர் பாத்தீங்களா, அவன் ஜீவனை கை வச்சிடாதுன்னு சொல்லும் போது அந்த ஜீவன்ல கர்த்தர் யாரெல்லாம் பார்த்தாருன்னா, யோபுவை மட்டும் இல்ல யோபுவின் மனைவியும் பார்த்தார். யோபுவுக்கு இழந்த எல்லாத்தையும் தான் ரெண்டா கொடுத்தார். யோபுவுக்கு மனைவி ரெண்டா கொடுக்கல, ஏன்னா அது இழக்கல ஜீவன். அவன் பிராணம் தொடாதுன்னா உண்மையில யோபுவை மட்டும் விட்டுருக்கணும், எல்லாத்தையும் அழிச்சிருக்கணும். கர்த்தருடைய பார்வையில புருஷன் மனைவி என்பவர்கள் இரண்டல்ல, அவர்கள் ஒன்று. இரண்டாக்க சத்துரு பல விதங்கள்ல பலரை கொண்டு முயற்சிப்பான், இடம் கொடுத்துடவே கூடாது. கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் இரண்டு அல்ல ஒன்று. அதனாலதான் ஜீவனை தொடாத என்னதும் யோபுவை மட்டும் இல்ல யோபுவின் மனைவியும் சாத்தான் கை வைக்கல. இந்த ரகசியம் பெரியது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அந்த டாபிக் உள்ள போகல, இதை டச் பண்ணதுனால சொல்றேன். ஆனா அதே நேரத்துல யோபுவின் மனைவியின் பலவீனத்தை பிசாசானவன் யூஸ் பண்ணி அவன் என்ன மனசுல வச்சு கை வைத்தானோ அந்த வேட கரெக்டா அதே வேடை யோபுவின் மனைவியை வச்சு, நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நல்ல மனைவினா அட்லீஸ்ட் என்ன சொல்லியிருக்கலாம், வாங்க நம்ம ரெண்டு பேருமாவது சேர்ந்து சாகலான்னு சொல்லியிருக்கலாம். இது அப்படி இல்லை, நீர் தேவனை தூஷித்து யோபு அமைதியா இருந்துட்டார். அடுத்த ஆறுதல் சொல்லணும்னு நாலு நண்பர்கள் வராங்க. தூரத்துல யோபுவை பார்த்து ஏழு நாள் அமைதியாவே இருந்தாங்களாம். இவங்க அமைதியா இருந்துட்டு போனா கூட பிரச்சனை இல்லை. சிலர் பாருங்க, பேசாம இருக்கிறது வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம். சிலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அதனாலேயே அநேகரை நம்ம கிட்ட ஆண்டவர் பேச விடல. அதற்காக ஸ்தோத்திரம். அது வரைக்கும் பிரச்சனை இருக்காது, நம்ம கையில காலை விழுந்து ஆண்டவர் எப்படியாவது எங்கிட்ட பேச வைங்க பேச வைங்கன்னு சொல்லி ஜோமணி அடம் பிடிச்சு அவங்கள பேச வச்சு அதுக்கப்புறம் நாம படக்கூடிய பாடு. யோபு வாய் வார்த்தையினால அமேன், ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டவருக்கு எதிராய் பேசினதுக்கு காரணமே சுத்தி இருக்கிறவங்க. இதுதான் போராட்டத்தின் நாட்கள். இந்த காத்திருக்கும் காலத்துல நாம என்ன பேசணும்னு நம்ம சுத்தி இருக்கிறவங்க டிசைட் பண்றது ஒரு பரிதாபமான நிலைமை. நாம என்ன நினைக்கணுங்கிறது சுத்தி இருக்கிறவங்க டிசைட் பண்ணுவாங்க. நாம எதுல பயணிக்கணும்னு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க டிசைட் பண்ணுவாங்க. நீங்க இப்படி இருந்தா எப்படி சொல்லுவாங்க? இயேசுவையே இயேசுவின் சகோதரர்கள் வந்து சொல்லலையா, பிரபலமாக விரும்புகிறவன் அந்த அரங்கத்தில் எதுவும் செய்ய மாட்டான். நீங்க இப்படி வீட்டில் உட்கார்ந்து இருந்தா நாலு அற்புதத்தை வெளியே போய், எருசலேம் பண்டிகை நடந்துட்டு இருக்குது, நாலு அற்புதத்தை நீங்க வெளியே போய் காட்டினாதான ஜனங்க உங்களை நம்புவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க, டிசைட் பண்றாங்க. ஆமே, நாமும் அதை கேட்டு கேட்டு கேட்டு. ஏன்னா அந்த டைம்ல காத்திருக்கும் காலத்துல நமக்கு இன்னொரு சூழ்நிலை என்ன தெரியுமா, நம்ம யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும், யாரையாவது சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த டைம்ல நம்மளை கைட் பண்றது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களா இருப்பாங்க அல்லது நம்முடைய சூழ்நிலையா இருக்கும். ஒரு நிர்பந்தமான நிலைமை. அதுதான் யோபு சொல்லுகிறார், இந்த போராட்டத்தின் காலம் எனக்கு ஒரு மாறுதல் வரும் என்று. காத்திருக்கும் காலத்தில் நல்ல புரிந்து கொள்ளுங்க, நாம உன்னை நம்பி காத்திருக்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தையை நம்பி உங்களை காத்திருக்க வைக்கிறார் என்றால் நிச்சயமாய் காலங்கள் மாறினாலும் சூழ்நிலை மாறினாலும் சொன்னவர் உண்மையுள்ளவர், அதை நிச்சயமாய் நடப்பித்து தருவார். நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நான் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை, ஆபிரகாம் வாழ்க்கையிலே கர்த்தர் நடப்பித்த காரியங்களை முன்வைத்து ஏன் காத்திருக்க வைக்கிறார் என ஒரு ஐந்து காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் ஏன் காத்திருக்க வைக்கிறார்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன? ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள். 2வது வசனத்தை வாசியுங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்.
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. இப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது 75. நமக்கு தெரியும் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. ஆபிரகாமுக்கு 75 வயது, சாராளுக்கு 65 வயது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதி. ஆபிரகாம் கேட்கவில்லை ஆண்டவர்கிட்ட. 75 ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்ம ஆண்டவர்கிட்ட எதை எதை கேட்போமோ அதை தான் கேட்போம். இதெல்லாம் கேட்கவே இல்லை. வாக்குத்தத்தம் என்பது நாம் கேட்டு வாங்குகிறதல்ல, அவர் கூப்பிட்டு தருவது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஆண்டவருடைய பிளான்ல என்ன இருக்கு தெரியுமா? பெரிய ஜாதி. இந்த வேதத்துல எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்குல்ல, அதுல எடுத்துதானே நம்ம கிட்ட பேசுறாரு. ஏதாவது சின்ன வாக்குத்தத்தம் சொல்ல முடியுமா? அவர் சொல்றது எல்லா வாக்குத்தத்துமே ரொம்ப பெருசு. ஒரு நாள் ஆண்டவர் பேசுகிறார், நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. நான் இருந்து யோசித்து பார்த்தேன் உடனே, 1000 மடங்கு, 2 மடங்கு, 3 மடங்கு, 1000 மடங்கு. ஆண்டவரே மூச்சு முட்டுது. ஆண்டவரே இதுதான் தேவனுடைய கணக்கு. ஆண்டவருடைய செயல்கள் என்பது ரொம்ப ஆச்சரியமானது. ஆனால் அவர் ஒருத்தருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அந்த நபர் அவர் கூப்பிடுறார் தெரியுமா? அந்த பர்சன் பார்த்தா சிங்கிளாக தான் இருப்பார், தனிமையில் தான், ஒன்றுமில்லாய்மையிலிருந்து தான் துவங்குவாங்க. ஏசாயா 51:2 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் அப்படின்ட்டு அவன் ஒருவனாயிருக்கையில். ஏசாயா 51:2, அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை ஆசீர்வதித்து அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். ஒருவனாயிருக்கையில் நமக்கு ஆபிரகாம் ஆண்டவர் பிளஸ் பண்ண காரியம் தெரியும். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் அழைக்கும் போது என்ன ப்ராமிஸ் கொடுக்கிறார் தெரியுமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, பெரிய ஜாதியாக்கி அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு யாரை கொடுக்கிறார்னா, ஏக சுதன் சொல்லிட்டு ஒருவனை கொடுக்கிறார், ஈசாக்கு கொடுக்கிறார். வாக்கு தத்துவமும் பெரிய ஜாதி. அந்த ஒருவன் ஈசாக்குக்கு கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுக்கிறார். அந்த 2 பிள்ளைகளில் ஒருவன் தான் யாக்கோபு. அந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை கொடுக்கிறார். யோசேப்பு எகிப்தில் இருக்கும்போது யாக்கோபும் அவன் குமாரர்கள் எல்லாரும் எகிப்துக்கு வரும்போது மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 70 பேர் இருக்கிறாங்க. 1 2 ஆச்சு, 2 12 ஆச்சு, 12 70 ஆச்சு. இது என்ன கணக்குன்னு நீங்கள் போட்டுக்கோங்க. இது எந்த விதத்தில் போட்டாலும் நமக்கு செட் ஆகாத கணக்கு. இதுதான் பரலோக கணக்கு. இப்போ 70 பேராக இருக்கிறாங்க. யோசேப்பு ஃபேமிலி எல்லாம் சேர்த்து ஒரு 75-80 வச்சுக்கோங்களேன். இப்பொழுது இவர்கள் எகிப்திலேருந்து புறப்படும் போது எத்தனை பேராக இருந்தாங்க தெரியுமா? 600,000 புருஷர்கள் இருந்தார்கள் என்று யாத்திராகமம் 12 சொல்லப்பட்டிருக்கிறது. 600,000 புருஷர்கள்னா அவங்க மனைவிகள் என்ன, பிள்ளைகள் என்ன, 20-30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எங்கேருந்து ஆரம்பிச்சு தெரியுமா? 1 இப்போ இவர்கள் புறப்பட்டு நடந்து கொண்டு இருக்கும்போது தான் மோசே அவர்களை பார்த்து அடுத்த பிராமிஸ் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. சாலமோன், உலகம் கண்டதில் மிகப்பெரிய ஞானியாகிய சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எதுக்குப்பா ஞானம் வேணும்? எவ்வளவு எண்ணினாலும் எண்ணி தீரமாட்டேங்குது. எண்ணிக்கைக்கு அடங்காத அளவுக்கு உம்முடைய ஜனங்கள் பலகி இருக்கிறார்கள். எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? தேவன் செய்வேன் என்று சொன்னால் அதை நிச்சயமாக செய்து முடிப்பார். அதே நேரத்தில் தேவன் யார் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில இந்த வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று வைத்திருக்கிறார், காத்திருக்கும் காலம். இது தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் என்பது ரொம்ப ப்ரெஷியஸ். இந்த நாட்களில் அநேகர் வாக்குத்தத்தத்தில் அநேகர் வாக்குத்தத்தத்தை இழந்ததும் உண்டு. அதுதான் சொன்ன இஸ்ரவேலர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து காமனாக கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் தான், பாலும் தேனும் ஓடுகிற கானான். எல்லாருக்கும் சேர்த்து தான் நாட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. எல்லாருக்கும் சேர்த்து தான் சிவந்த சமுத்திரத்திலே வழி திறக்கப்பட்டது. எல்லாருக்கும் சேர்த்து தான் மன்னா கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் தான் கண்மலையின் தண்ணீர் கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் தான் மேகஸ்தம்பம், அக்னிஸ்தம்பம், எல்லாருக்கும் தான் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. எல்லாமே எல்லாருக்கும். ஆனால் எல்லாரும் அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்தார்களா என்று கேட்டால் இல்லை. ஏன்? இந்த காத்திருக்கும் காலத்தில் அநேகர் பின்வாங்கி போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க, மறுதளித்து போனார்கள். அந்த மேகத்துக்கு கீழே இருக்க மனம் இல்லாமல் ட்ராக் மாறினாங்க. இதுதான் தேவ பிள்ளையே, ஒரு மாறுதலின் நாளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க அழுது கொண்டிருந்தா கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ் என்ன? உங்கள் துக்கம்
அப்போ ஒரு சந்தோஷத்தின் நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை உண்டு பண்ணுகிறவர், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவர், மூச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சத்தை முளைப்பிக்கிறவர். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு அப்படி ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், நம்பிக்கை நாட்களை வைத்திருக்கிறார். நான் எப்படி நம்ப என்றால் கர்த்தர் பேசின வார்த்தைகள் தான் அதற்கு சாட்சி. அல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. இந்த மாலை வேளையிலே கர்த்தர் ஏன் இந்த வார்த்தைகளை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? நீ வாக்கு தத்தத்தை கேட்டு போகிறவனாய் அல்ல, நீ காதினால் கேட்டதை உன் கண்களினால் காணும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். எனவேதான் இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எதற்காக கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார்? ஒன்றை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் காத்திருக்க வைக்கிறார் என்றால், அந்த வாக்குத்தத்த வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்த வார்த்தை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் சபிப்பேன். 17:19 வாசியுங்கள். 17:19. அப்பொழுது தேவன் உன் மனைவியாய சாராள் என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொன்னார். இப்படி ஆண்டவர் சந்ததி சந்ததி என்று ஒவ்வொரு அதிகாரத்திலே சொல்வதை பார்க்க முடியும். நமக்கு தெரியும் ஆண்டவரே சந்ததி தானே கொடுக்க வேண்டியதானே. ஈசாக்க உருவாக்க எவ்வளவு நாள் தான் வேணும்? 10 மாசம்தான். ஒரு உற்பவ கால திட்டம், 10 மாசத்துல ஈசாக்கு உருவாகி வெளியே வந்துடுவோம். இது நார்மல் தானே? இதுதானே ஆண்டவர் நீங்க எல்லாருக்கும் வைத்திருக்கிற நியமம்? அப்படி இருக்க ஏன் இவனுக்கு இந்த 25 ஆண்டுகள் நீர் காத்திருக்க வைக்கிறீர்? ஏன் யோசேப்புக்கு இத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வைத்தீர்? ஏன் தாவீதுக்கு இத்தனை ஆண்டுகள் காத்திருக்க? இதுதான் இன்னைக்கு நம்முடைய கேள்வியா இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு நீங்க ஒரு ப்ராமிஸ் தந்து எதுக்கு காத்திருக்க வைக்கிறீங்களோ அதே காரியம் மற்றவர்களுக்கு எளிதாய் கிடைக்கிறது அல்லவா? எனக்கு நீங்க ஒரு வாக்குத்தத்தம் தந்து எத்தனை காலம் காத்திருக்க வைக்கிறீங்களோ மற்றொரு ஆகார் எங்கேருந்து வந்தவா? அவளுக்கு ஈஸியாக கிடைக்குது. ஆனால் சாராள் அழைக்கப்பட்டு வந்தவள் அல்லவா? அடிமை பெண்ணுக்கு ஆகாருக்கு ஈஸியாக கிடைக்கிறது, அழைக்கப்பட்டவளுக்கு ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. இப்படிதான் இன்னைக்கு அநேகருடைய கேள்விகள் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் தருகிறார் என்றால் அதில் நமக்கு வேண்டிய காரியம் மட்டுமல்ல தேவனுக்கு வேண்டிய காரியமும் இருக்கிறது. கலாத்தியர் 3:16 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:16, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கு, நானே வாசிக்கிறேன், ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி யாரு? ஆபிரகாமுக்கு மைண்ட்ல யார் மட்டும்தான் இருக்கிறா தெரியுமா? ஈசாக்கு மட்டும்தான் இருக்கிறான். ஆனா பரலோகத்தின் சிந்தையில யார் இருக்கிறா தெரியுமா? கிறிஸ்து இருக்கிறார். என்ன அதன் அர்த்தம்? உன்னை கர்த்தர் ஒரு வசனத்தையோ ஒரு வாக்கு தத்தத்தையோ சொல்லி காத்திருக்க வைக்கிறார் என்றால் புரிந்து கொள், உன்னை குறித்த தேவ திட்டம் பெரியது. ஆபிரகாமே சும்மா உன்னை காத்திருக்க வைத்தே நினைக்கிறாயா? ஒரு ஈசாக்கை கொடுப்பதற்கு நான் இத்தனை வருடம் உன்னை காத்திருக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை பிரித்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மைண்ட்ல யார் இருக்கிறா தெரியுமா? கிறிஸ்து. இன்னும் சொல்லணும்னா
பரலோக திட்டத்தை பூமியிலே நிறைவேற்ற கர்த்தர் ஒருவனை அழைத்தார். அவன்தான் ஆபிரகாம். தேவன் வார்த்தையை தந்து ரொம்ப நாள் காத்திருக்க வைக்கிறார் என்றால், புரிந்து கொள்ளுங்கள், பரலோக திட்டத்திலே கர்த்தர் என்னையும் செயல்படுத்தி இருக்கிறார், இணைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பரலோக திட்டத்திலே யோசேப்பின் அறிக்கட்ட உயர்த்துறது மட்டுமல்ல தேவனுடைய திட்டம். 12 பேர்ல மற்றவங்களை விட இவனை மேன்மையா வைக்கணும், அது அடுத்த நாளே வைக்கலாமே. ஆனா தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? இவன் மூலமாக தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படணும், தேசம் முழுவதும் அறியணும், தேசம் முழுவதும் போஷிக்கப்படணும். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் யார் மூலமாய் நிறைவேற்றப்படணும், தொடரணும்னா இந்த யோசேப் மூலமாய். அதனாலதான் மற்ற 11 பேர் சந்திக்காத அத்தனை பிரச்சனையும் இந்த யோசேப்பு சந்திக்கிறார். தாவீதின் மற்ற சகோதரர்கள் சந்திக்காத பிரச்சனையை தாவீது சந்திக்கிறான். லோத்து சந்தித்த ஒரே பிரச்சனை தான் உண்டு, சோதோம் பிரச்சனை. ஆனா ஆபிரகாம் சந்தித்த பல பிரச்சனைகள் உண்டு. இந்த மாலை வேளையில என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற காரியம் இதுதான். ஏன் காத்திருக்க வைக்கிறார் என்றால், என் வாழ்க்கையில தேவன் செய்வேன் என்று சொன்ன காரியம் எனக்குரிய காரியம் மட்டுமல்ல, பரலோகத்துக்குரிய காரியமாயிருக்கிறது. அன்னாள் மலடி கிடையாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்தார். இப்ப பெனி நாள் வந்து அன்னாளன் பரியாசம் பண்றாங்க, நிந்திக்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தர் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. காத்திருக்கும் காலத்துல யார் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்கன்னே தெரியாது. சப்போர்ட்டா இருக்க வேண்டியவங்க எல்லாம் நம்ம காலை கூட வாரி விடுவாங்க. என்னோடு கூட அப்பம் புசித்தவன் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் போராட்டத்தின் காலம். அது ஏன் கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்தார் தெரியுமா? அன்னாள் வீட்டில இருந்து அழும் வரைக்கும் அது அன்னாளுக்கு தெரியல. அன்னாள் அழுதது, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லைன்னு. ஆனால் தேவாலயத்தில் வந்து அழுத போதுதான் அவளுக்கு தெரியுது, எனக்கு மட்டும் குழந்தை இல்லை, தேவனுக்கும் பிள்ளை இல்லை. இந்த தேசத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்டு சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. இப்ப அவ ரொம்ப அழுதா, அதுவரை எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கப்பா, அந்த பெனி நாளுக்கு வாயை அடைக்க எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்கப்பான்னு கேட்டுட்டு இருந்தவா, இப்போ கேட்க ஆரம்பிக்கிறா, ஆண்டவரே உமக்கென்று வளர்க்க எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுங்க. இந்த லைன்ல கொண்டு வர்றதுக்காக இத்தனை காலம் அன்னாளை காத்திருக்க வைத்தார். ஏனென்றால் அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று நமக்கு நன்றாய் தெரியும். அந்த ஸ்தானத்தில் ஏலி இருக்கிறான், ஆனால் தேவனுக்கு ஏலிக்கும் டச்சே போயிட்டு. ஏலியின் பிள்ளைகள் அந்த ஸ்தானத்தில் வர வேண்டியவர்கள், அவர்களோ மிகவும் துன்மார்க்கமாக போகிறாங்க. எப்பவுமே தேவன் தம்முடைய காரியத்தை பூமியில நடப்பிக்க ஒரு மனிதனை தேடுகிறார். ஒருத்தன் போதும், ஒரு ஆள் போதும். நோவாவின் நாட்களிலே ஒரு நோவாவை பார்த்தார், ஆபிரகாம் நாட்களிலே ஒரு ஆபிரகாமை பார்த்தார். அதனால தான் தெரியும், எல்லாரும் தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்குனதும் கர்த்தருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக நோவா மேலே போய் ஒரு பேழையை கட்டி அந்த பேழைக்குள்ள நோவாவின் குடும்பத்தை கொண்டு வந்து அதன் பிறகு இவங்களை பிளஸ் பண்ணி பூமியை நிரப்புகிறார். சோதோம் அழிக்க வரும்போது டைரக்டாக சோதோமுக்குள்ளே போகாமல் ஆபிரகாம்கிட்ட வரார். ஆண்டவர் அப்படி ஒரு நபரை வைத்திருக்கிறார். அந்த ஒரு நபராய் கர்த்தர் உங்களை பார்க்கறதுனால தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்பது உங்களை பிளஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அதற்குள்ளே பரலோக திட்டம் மறைந்திருக்கிறது. எனவேதான் இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது சீஷர்கள்ட்ட இப்படி சொல்லுகிறார், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. காத்திருக்கிறவர்களை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளே பரலோக திட்டம் மறைந்திருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்திலே பரலோக திட்டம் மறைந்திருக்கிறது. உங்களோடு கர்த்தர் செய்வேன் என்று சொன்ன வார்த்தைகள் அது உங்களுக்கு புரியாது, அது கிரகிக்க முடியாது. ஆபிரகாமுக்கு இது தெரியாது. ஆபிரகாமுக்கு தெரிந்ததெல்லாம் ஈசாக்கு மட்டும்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அங்க ஈசாக்க பத்தியே சொல்லல, அங்க இயேசுவை பத்தி சொல்லி இருக்குன்னு. ஹல்லேலூயா!
ஹல்லேலூயா. அதனாலதான் ஈசாக்கு வரும்போது இஸ்மவேல் எல்லாம் அப்புறப்படுத்துறார். இதெல்லாம் அந்த காத்திருப்பு காலத்துல டிராக் மாறினதுனால வந்தது. இஸ்மவேல் 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 எல்லாம் சாரால் சொல்றாங்க, இஸ்மவேலை துரத்தி விடுங்க அப்படி சொல்லும் போது ஈசாக்கு வந்த பிறகு ஆபிரகாம் இன்னாண்டவரே நிற்கும் போது கர்த்தர் சொல்றார், சாரால் சொல்றத செய் அப்படின்னு. நமக்கு என்ன, நம்ம என்ன நினைக்கிறோம், சாரால் இதை சொன்னாங்கன்னு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கலாத்தியர் 4 கடைசியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசியுங்கள். இப்படி இருக்க முந்தின வசனத்தை வாசிங்க, 30 வாசிங்க, 30 வாசிங்க. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று எது சொல்லுதான்? வேதம் சொல்லு. இத உண்மையிலே பழைய ஏற்பாடு படிக்கும் போது சொன்னது யாரு? சாரால். அப்ப என்ன சொல்லிருக்கணும் அதை குறித்து? சாரால் என்ன சொல்லுகிறாள் என்று அப்படிதானே சொல்லிருக்கணும். இல்ல, எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? சில நேரத்தில் மனைவியின் வாயிலும் வேதம் இருக்கும். ஆமே. அதுல கொஞ்சம் டிராக் மாறினா சாத்த கொஞ்சம் முன்னாடி என்ன சொல்றேன், கொஞ்சம் ட்ரக். சகோதரிகளே, நீங்கள் லைனில் நின்றுட்டீங்கன்னா உங்கள் வாயில் இருந்து வேதம் வரும். நீங்கள் ட்ராக்கு மாறிட்டீங்க, அவன் வேதம் ஊதுவான். கர்த்தருக்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இது இது தேவ திட்டம். அதனால தான் பைபிள், அதனால தான் வேதத்தில் கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? புறம்பை தள்ளு, புறம்பை தள்ளு. இப்போ இஸ்மவேல்லாம் அப்புறப்படுத்தப்படுகிறான். அப்புறப்படுத்தப்பட்டு விட்டு கர்த்தர் ஆபிரகாம்ட்ட சொல், பழைய ஏற்பாடு நிழலுங்க, கிறிஸ்துவுக்கு நிழல். இப்ப சொல்றார், உன் ஏக சுதன் உன் நேசகுமாரன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து. புரியல, வேற யாருக்கிட்டையாவது கர்த்தர் இப்படி சொல்லியிருப்பாரா? உங்ககிட்ட எவ்வளவு பேசி இருக்கிறாரு, ஒரு நாளாவது வந்து உங்க பிள்ளை எனக்கு பலி செலுத்து. ஆமே. ஏன் சொல்லல? சொன்னா செய்வோம், சர்ச்சைக்கே ஒழுங்கா வாண வரமாட்டோம். இதுக்கடையில் பலி செலுத்து வேணாம், வேற பிள்ளைய பலி செலுத்துற ஆண்டவரே. இல்லை, வேற யாருக்கிட்டையாவது பைபிளில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யாருக்கிட்டையாவது இதை கர்த்தர் கேட்டிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு? இல்லை. ஏன்னா இங்கே நமக்கு பார்க்குறோம், என்னப்பா நீங்கள் ஈசாக், அவர் மனசில் இருக்கிறது ஈசாக் அல்ல, அவர் மனசில் இருக்கிறது இயேசு. ஏகசுதன் நேசகுமாரன் புதிய ஏற்பாட்டில் வரும்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறினதும் இவர் என்னுடைய நேசகுமாரன். பலி செலுத்து, பலி செலுத்து. அப்படியே ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறான். கூட 2 வேலைக்காரங்களும் போறாங்க. இயேசுவின் ஊழிய பாதையில இயேசுவோடு கூட பிதாவும் மட்டும் இல்ல, சீஷர்கள் இருந்தாங்க. ஆனா அந்த மலையடிவாரத்திலிருந்து ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு மேலே ஏறும்போது சீஷர்கள் கீழே நிற்கிறாங்க. கெட்சமனை தோட்டம் வரைக்கும் சீஷர்கள் கூட வந்தாங்க. அங்கிருந்து எல்லாரும் சிதறுண்டு ஓடினார்கள். இதை முன்னமே கண்டதுனால இயேசு சொன்னார், நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போகும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆகிலும் நான் தனித்து இறேன், நானும் பிதாவுமாக இருக்கிறோம். வேலைக்காரங்க கீழே நிக்கிறாங்க. இப்போ ஈசாக்கும் ஆபிரகாமும் மட்டும் அந்த ட்ராக்ல நடக்கிறாங்க. புரியாது, தெரியாது நமக்கு. அதனாலதான் அறியாத வழியிலே அவர் நடத்துகிறார், தெரியாத வழியிலே கொண்டு வருகிறார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் தான் என்ன இந்த பாதையில நடத்துகிறார் என்றால், இந்த மாலை வேளையில இங்கிருந்து கேட்கிறவங்களும் சரி, ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கும் சரி, இந்த காலை இன்னைக்கு காலையில இந்த வார்த்தையை தான் ஆவியார் மெடிடேட் பண்ண வச்சு தியானிக்க வச்சுட்டு இருந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன், உன்னை ஏதோ ஒன்று தருவதற்கு அல்ல, அவருடைய பெரிய திட்டத்துல கர்த்தர் உன்னை இணைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேர போறாங்க. ஹல்லேலூயா. இந்த பயணத்துல கொஞ்சம் தூரம் என்ன இருந்துச்சு தெரியுமா ஈசாக்குக்கு? ஒரு கழுதை இருந்துச்சு. இயேசு எருசலேமுக்கு போகும்போது கழுதை இருந்துச்சு. ஆமே. அப்போ கேட்கலாம், அப்போ ஆண்டவரே நாங்களும் எருசலேமுக்கு வரணும்னா கழுதை தேவையா? ஆண்டவரே கழுதை இல்லாம உங்க நீங்க போக மாட்டீங்களா? இயேசு எருசலேமுக்கு போக கழுதை தேவையில்லை.
ஆனா இந்த கழுத எருசலேமுக்கு போக இயேசு தேவை. ஆமே. இந்த கழுத எருசலேமுக்கு போகணும்னா இயேசு தேவை. இயேசு தோள்ல சிலுவை ஏறிச்சு, ஈசாக்கு தலை மேல விறகு ஏறிச்சு. தெரியாது நமக்கு இது எல்லாமே நிழலாக நிழலாக. இதுதான் சொல்லுகிற, ஏன் கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார் என்றால், மற்றவங்க பார்வையில் நீ சாதாரணமானவன். ஏன் ஆபிரகாமே தன் பார்வையில் ஒண்ணுமே இல்லை, அவன் சிரிக்க அல்லவா செய்தான். சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்தது போல இருக்கும், கிட்ட வந்து பார்த்தா ஆளு கெக்க பெக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இந்த 99 கிழவனுக்கு, அந்த கிழவிக்கு சாரால் மட்டும் இதை கேட்டா உண்மை வேணா கிழவன் சொல்லும், என்ன எதுக்கு கிழவின்னு சொல்றீங்க, இந்த கிழவனுக்கு குழந்தை பிறக்கும், அந்த கிழவி அவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. நீ சிரிச்சாலும் உன்னை இணைத்தது கர்த்தர். அதனாலதான் பிள்ளைக்கு பேரை என்ன வைக்க சொல்லிட்டாரு தெரியுமா, ஈசாக்குன்னு. ஈசாக்குன்னு என்னன்னு தெரியுமா அர்த்தம், சிரிப்புன்னு அர்த்தம். ஈசாக்கு பார்க்கும் போதெல்லாம் ஐயோ அன்னைக்கு சிரிச்சானே, அன்னைக்கு சிரிச்சானே, ஈசாக்கே ஈசாக்கே, ஈசாக்கினாலே ஸ்மைல், நகைக்க பண்ணினார் சர்வ வல்லவர், என்னை நகைக்க பண்ணினார், சிரிக்க வச்சிட்டாரு. ஆமே. தேவனுடைய அந்த பெரிய திட்டம் நமக்கு புரியாது, ஆனா கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார் என்றா நம்மளால் அதை ஸ்மெல் பண்ண முடியும். ஆண்டவரே, அப்பா நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே, ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. கைகளை உயர்த்தி, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை, நான் இதற்கான அமேன், இது கிருபை. சத்தமய வினேசரே, சுமந்தீரே நன்றி நன்றி. ஒரு கருபோல காத்தீரே, ஹல்லேலூயா ஆமென். 5 பாயிண்ட்னு சொன்னேன், 5 எல்லாம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த வார்த்தைக்குள்ளே என் ஆவி களி கூர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமே, நீ காத்திருக்கிறது மற்றவங்க பார்வையில் என்ன வேணாலும் சொல்லட்டும், சொல்லிட்டு போட்டோம். ஆனால் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போதே ஆபிரகாமின் குமாரனும் ஆமேன் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆண்டவர் அந்த 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 பரலோக ப்ராஜெக்டில் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பெஹரின் தேசத்தில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னா எவ்வளோ உங்களை பற்றி பேசுவாங்க. பரலோக அந்த அந்த கிங்டம் ஒர்க்கில் கர்த்தர் இத்தனை பேர் மத்தியில் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாக தெரிந்தெடுத்தேன் என்று சொன்னவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் சரீரமோ எப்படி இருக்கா, ஆபிரகாமுக்கு செத்த நிலையில் இருக்கிறது, செத்து போய் ஒண்ணுமே தெரியாது. சாராளுக்கோ ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தகுதிப்படி பார்த்தா வாய்ப்பே இல்லை. தகுதிப்படி பார்த்து, இது தகுதியில தேவன் அழைத்தது அல்ல, இது தேவன் ஏற்கனவே முன்குறித்தது, ஏற்கனவே முன்குறித்தது. அதனாலதான் ஆபிரகாமை அழைத்து அவன் ஒருவனாயிருக்கையில், உன் தகப்பனாகிய ஆபிரகாமை உன்னை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். அவன் ஒருவனாயிருக்கையில் எப்பவுமே ஆண்டவர் நம்மளை ஹீரோ ஆக்கிட்டு தான் ஹீரோ ஆக்குவார். ஏன் தெரியுமா,
அந்த மகிமை ஃபுல்லாக அவருக்கு போகணும். அது மட்டும் இல்லை, ஃபுல் ஒர்க்கையும் அவர் செய்யணும். ரெண்டு வசனம் பைபிளில் உண்டு, என்னை பலத்தால் இடை கட்டி, என்னை பலப்படுத்தி, அல்லது பலத்தால் இடை கட்டின்னு என்ன அப்படின்னா, நான் இதை தூக்க ட்ரை பண்ணுறேன், கையோடு வந்துட்டேன், ஆரைட் இதை தூக்க நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் இதை தூக்க முடியலைன்னு வைங்களேன், அவர் என்ன பண்ணுறார் தெரியுமா, என்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறார், என்னை பலப்படுத்தி தூக்க வைக்கிறார். இதுதான் என்னை பலப்படுத்தி பலத்தால் இடை கட்டி. இன்னொரு வசனம் இருக்குது, அவரே எனக்கு பலனாக இருக்கிறார் அப்படின்னு என்ன தெரியுமா, நான் தூக்க ட்ரை பண்ணும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உன்னால் முடியுதா, முடியல, தள்ளி நில், நான் உனக்காக தூக்குறேன். வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தர் இப்படி கொண்டு வருவார். மோசே ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே நீர் என்னோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவனே கிடையாது. அதாவது பார்த்துட்டே இருக்கிறார், கீழே இருந்து அற்புதம் நடந்துட்டு இருக்கு. முதல்ல கோலுக்கு ஒரு அற்புதம் நடக்குது, அப்புறமா கையை பாக்கெட்டுக்குள்ள விட்டு எடுக்க வைக்கிறார், கைக்கு அற்புதம் நடக்குது, அடுத்து எங்க தொடுவார்னு பார்த்துட்டு இருக்கிறான் நாவை, ஏன்னா அவர் திக்கி திக்கி பேசுறாரு. இப்போ அப்படி கேட்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இதோ உன் நீ கிளியரா பேசுவாயாகன்னு சொல்லிட்டு நாவை தொடல, கர்த்தர் சொல்றாரு, மோசே நான் உன் வாயோடு இருந்து பேசுறேன், நான் வாயோடு இருந்து பேசுறேன். ஆண்டவர் சில நேரத்தில் இப்படி தான், ஆபிரகாம் கர்த்தர் ஏன் பலப்படுத்தி, ஆபிரகாம் முடியாதது, 100 வயசில் முடியாததெல்லாம் செய்யத்தக்க ஸ்ட்ரென்த்தை ரெண்டு பேருக்கும் கொடுக்க வேண்டியதானே, இல்லை, பரலோக திட்டம் நிறைவேற பரலோக பலன் அவசியம். எனவே தான் யோசேப்பை சேருவதற்கு முன்னதாகவே மரியாளை கற்பந்தரிக்க கர்த்தர் செய்தார். ஏன் தெரியுமா, எப்படி தெரியுமா, உன்னதத்திலிருந்து மேல பலம் வரும், பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னத பலம் உன்மேல் நிழலிடும். என அந்த மகிமை கர்த்தருக்கு மட்டும்தான் செல்ல வேண்டும் என்பதற்காக. தேவனுடைய திட்டம் பெரியது சகோதரி, தேவனுடைய திட்டம் பெரியது சகோதரா. நீங்க ஒருவேளை உங்க பேக்ரவுண்டை வச்சு பார்க்காதீங்க, இது உங்க பேக்ரவுண்ட், வாக்கு தத்தம் உடையவர்களுடைய பேக்ரவுண்டு ஹெவன் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. ஆமே, உங்களுக்குன்னு யார் இருக்கிறா, எங்களுக்கு பரலோகத்திலே, பரலோகத்திலே என் தகப்பன் இருக்கிறார். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில், ஆமே நீரல்லாம் காத்திருக்க வைப்பதனுடைய அடுத்த நோக்கம் என்ன தெரியுமா, உருவாக்கணும், உருவாக்கணும். இந்த காத்திருப்பு காலம் நாம் உருவாக்க, நம்மகிட்ட கேட்டா சொல்லுவோம் இது போராட்டத்தின் காலம் என்று, ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டா சொல்லுவாரு நான் உருவாக்குகிறேன் அப்படின்னு, உருவாக்குகிறேன். ஆபிராமை ஆபிரகாமாய் உருவாக்க 24 வருடம் ஆனது. ஆபிராம் ஆபிரகாமாய் உருவானதுக்கு அப்புறம் ஈசாக்கு 1 வருஷத்தில் வந்துட்டார். ஈசாக்க உருவாக்கல 25 வருஷம். நமக்கான நன்மையை உருவாக்குறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது, நம்மை உருவாக்குறது தான் விஷயம். இந்த பூமியில எந்த காரியத்தை உருவாக்க ஆண்டவர் ரிஸ்க் எடுத்தார், எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது, இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் எவ்வளோ அட்வான்ஸாக கண்டுபிடிப்பில் போயிட்டு இருக்கிறான், ஆனாலும் அவனுடைய எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கிறது. எத்தனை கேலக்சி இருக்கு, கேலக்சியே இன்னும் எவ்வளோன்னு தெரியல, அதுக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரமும் எத்தனை எத்தனை மடங்கு பெரியது. ஆனால் உண்டாகட்டும்னாரு, உண்டானது மட்டும் இல்லை, எல்லாம் அந்தந்த வரிசையில் போய் நிற்குது. நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் இடையில 4 சர்ச்சுமா கிடக்கும். ஆனால் ஆண்டவர் உண்டாகட்டும், நட்சத்திரங்களுக்கெல்லாம் பெயரிட்டு அழைத்தாராம், இதெல்லாம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் உண்டாகட்டும்னாரு. ஆனால் மனுஷனை உருவாக்க மட்டும் டைம் எடுத்தார். ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் ஓடுது, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன் டிஸ்கஸ் பண்ணுறார். ஏன் இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, நமது சாயல்னம், நமது சாயல்னா அந்த கூட்டத்தில் தூதன் கிடையாது, தூதன்லாம் பணிவிட ஆவிகள்,
அவன் ஒரே தன்மையுடையவர் தான் டிஸ்கஸ் பண்றான். நமது சாயலா டிஸ்கஷன் நடக்குது. அதுக்கப்புறம் போய் மண் எடுக்கிறார், பார்த்து மண் எடுக்கிறார், எங்கிருந்து மண் எடுக்கலாம். பெகரின் தேசத்தில் வரும்போது ஒவ்வொரு நாளும் கேட்ட செய்தி, இது பாதி கடலை மண்ணுனால மூடிட்டாங்க. மண் எடுத்து இல்லை அப்படி பார்த்து பார்த்து கண்ணு மூக்கு வாய் சாத்தானும் பார்த்துட்டு இருப்பா. இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேனே, எங்கேயோ பார்த்துருக்கிறேனே. எவ்வளவு ரிஸ்க் எடுத்து டைம் எடுத்து ஈசாக்கை உருவாக்குறதுக்கு 10 மாதம் தான், ரவுண்டாக சொல்லணும்னா 1 இயர் தான். ஆனால் ஆபிரகாமாய் உருவாக்க 24 இயர்ஸ். காத்திருக்கும் காலம் என்பது எனக்கான நன்மையை உருவாக்குறதுக்கு இல்லை, என்ன உருவாக்க. இதுக்கு இடையில தான் ஆபிரகாம் ட்ராக் மாறிட்டு வருவார். 99 வயசு தாத்தாட்ட என்ன சொல்லுவாங்க, உடம்பு பார்த்துக்கோங்க தானே சொல்லணும். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோங்க. ஆண்டவர் சொல்ற, நீ எனக்கு ஏன்னா நிறைவேறும் டைம் வருது. இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். இனி உன் மனைவியின் பெயர் சாராய் எனப்படாமல் சாராள் எனப்படும். உருவாக்குறார். இவங்களை உருவாக்கும் போது சொல்றார், ஒரு உற்பவ கால திட்டத்தில் உன் கையில் ஒரு குமாரன் இருக்கும். கரெக்டா அதே வருஷம் எண்டில் கையில் ஈசாக்கு இருக்கிறான். அதன் அர்த்தம் என்ன, ஆண்டவருக்கு நன்மை செய்யறது விஷயமே கிடையாது, ஆண்டவருக்கு நம்மளை வச்சு செய்யறது தான் விஷயம். ஆமே. என் ஜனமாகிய குமாரத்தியை நான் வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன். 2 பரிவாரங்கள் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுக்கிறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆனா யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றுறதுதான் விஷயம். யோசேப்புக்கு 17 வயசுல சொப்பனத்தை கொடுத்தார். 28 வயசுல சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லும்படிக்கு கிருபையை கொடுக்கிறார். சில நேரத்தில் நமக்கு தோணும், இதெல்லாம் அப்பவே தந்திருந்தா, அப்பவே தந்திருந்தா என்ன இருக்கும், சொப்பனத்து கூட அர்த்தத்தையும் சொல்லியிருப்பான், அண்ணன் கதையை முடிச்சுட்டு போயிருப்பான். சொப்பனம் என்ன, அண்ணா இப்படி நான் ஒரு கனவு பார்த்தேன், என்னுடைய அரிக்கட்டுகள் மேலே இருக்குது, மற்ற எல்லா அரிக்கட்டுகளும் கீழே இருக்குது, இதோட போச்சு. அங்கே மட்டும் அர்த்தம் சொல்லியிருப்பாருன்னு வைங்களேன், வா வா அந்த குழியில் கல்லை போட்டு மூடியிருப்பாங்க, அர்த்தம் சொல்ல விடலை. 17 வயசுல சொப்பனம், 28 வயசுல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற கிஃப்ட் கொடுக்கிறார். அப்பதான் 2 பேர் சொப்பனம் பார்க்கிறான், இவர் அர்த்தம் சொல்றார். 30வது வயசுல அர்த்தத்தை சொல்லிவிட்டு அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுக்கிறார். அதுதான் அப்போஸ்தலர் 7:10 இருக்கும், பார்வோன் சமூகத்திலே கர்த்தர் அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் கொடுத்து. அப்ப தேவன் அந்த காத்திருக்கும் காலத்துல ஒவ்வொரு கட்டத்துல நமக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 7:10 வசனம் உள்ள மாறி மாறி வந்துட்டே இருக்கு. தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களின் நின்றும் அவனை விடுவித்து, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில், பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். இப்ப ஞானத்தை எங்க தான் கொடுக்கிறார், பார்வோன் சமூகத்தில். சில இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறதே உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க பண்ண, நீ அங்க அப்பா கூட இருக்கிறது வரைக்கும் உனக்கு கிடைக்காது. அதனாலதான் சொல்ற, தேவ திட்டம் என்பது பெரியது. ஒரு சொப்பனத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் செய்வார் பாருங்க. ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பேசினாரா, யோசேப்பிட்ட ஒன்னும் பேசல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தா. காட்டுறத வெயிட்டா காட்டிடுவாரு, அதுக்கப்புறம் நடத்துவாரே ஆண்டவரே. ஆண்டவர் மட்டும் யோசேப்பு இதுதான் உன்னை பத்தின ட்ராக்னு சொல்லி இருந்தா, யோசேப்பு சொப்பனத்தை கெட்ட சொப்பனமாவே நினைச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் பாருங்க, எங்க வச்சு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கிறார். இதுதான் உருவாக்குகிற காலம். தாவீதை பாருங்க, தாவீதுக்கு அபிஷேகத்தை வச்சுட்டு சிங்காசனத்தை கொடுப்பார்னு பார்த்தா சிங்கத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விடுறார். புரியல, மற்ற எந்த சகோதரர்களாவது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணாங்களா, இல்லை. தாவீதை ஃபேஸ் பண்ண வைக்கிறார், தெரியல. ஏன்னா உருவாக்க, சிங்கத்தை கரடியை ஃபேஸ் பண்ண வச்சதுனால தான் அவருக்கு என்ன தைரியம் வந்தது தெரியுமா, கோலியத்தை அட்டாக் பண்ணலாங்கிற தைரியம் வந்துச்சு. மற்ற யாருக்குமே வராத தைரியம் தாவீதுக்கு வர காரணம் என்ன தெரியுமா, மற்ற யாரும் சந்திக்காத பிரச்சனைகளை தாவீது சந்தித்திருக்கிறான்.
யாரு சந்திக்காத பிரச்சனைகளை, யாரு சந்திக்காத போராட்டத்தை கர்த்தர் உங்களை சந்திக்க வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு யாருக்கும் நிக்க முடியாத இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு நிக்க வைக்க போகிறார். ஆமென். இப்ப கேக்குறாரு சவுல், கேக்குறாரு நீ எதை வச்சுப்பா போற சொல்ல முடியுமா? அது சாமுவேல் வந்து அடுத்த ராஜா நீதான் என்ன அபிஷேகம் பண்ண சவுல்கிட்ட சொல்ல முடியுமா? அந்த கூடாரத்தை விட்டு வெளியே போயிருக்க மாட்டான். ஒரு விசை சிங்கம் வந்தது, கரடி வந்தது. அதுதான் சீஷர்கள்ட்ட ஆண்டவர் சொன்னார், உங்களை பிடிப்பாங்க, ஒப்பு கொடுப்பாங்க, அடிப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க, ஆனால் இவைகளெல்லாம் உங்களுக்கு பின்னாட்களில் சாட்சியாவதற்கு ஏதுவாகும். இதெல்லாம் உனக்கு டெஸ்டிமனியா மாறும், இதெல்லாம் உனக்கு சாட்சியா மாறும். என் ஆண்டவர் நம்மை காட்சியாக்க அழைத்தது அவருக்கு உலக உலக பரியந்தம் சாட்சியா இருப்பதற்கு. இப்போ கோலியாத்து கூட யுத்தம் பண்ண போறார் தாவீது. யுத்தம் பண்ண போகும்போது இந்த பட்டயத்தை எல்லாம் கெட்டி விடுறார். யாரு? சவுல். வேதம் சொல்கிறது அதை போட்டுட்டே நடக்க முடியல. அதாவது யுத்தத்துக்கான டிரெஸ் கூட போட தெரியாத ஆளு தான் யாரு? தாவீது. ஆனா அந்த காத்திருக்க காலத்தில் கர்த்தர் அவனை உருவாக்கின போது, இப்பொழுது அவர் 144வது சங்கீதம் 1வது வசனத்தை எப்படி பாடுறார் தெரியுமா? என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் படிப்பிக்கிற கண்மலை ஆகிய கர்த்தருக்கு. அன்னைக்கு யுத்தத்துக்கான ட்ரெஸ்ஸு கூட போட தெரியல, இன்னைக்கு அவருடைய சுண்டு விரல் கூட யுத்தம் பண்ணுறதுக்கு ட்ரெயின் ஆகிருக்கு. படிப்பிக்கிறார். எனக்கும் மியூசிக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் 12th படிக்கும் போது கீபோர்டுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. எங்க வீட்டில் எங்க அண்ணன் நல்ல கீபோர்டு வாசிப்பாங்க, என் தம்பி பால்சம் அவன் கிட்டாரிஸ்ட்டு, தங்கச்சி பாட்டு பாடுவா, கடைசி தம்பி டேவிட்ஸ் தான் ஆல்ரவுண்டர். அவர் எதில் கை வச்சாலுமே டாப்பு. 2வது ஒரு பையன் இருந்தான் எங்க வீட்டில், அவனுக்கு பாட்டும் வராது படிப்பும் வராது. ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று படி இல்லைன்னா பாடு, எங்களை ஏன் பாடுபடுத்துகிறேன்பாங்க. இதுதான் நம்ம. அப்போ நான் பிளஸ் டூ படிக்கும் போது தான் எங்கள் அண்ணனுக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைக்கிது. அண்ணன் போகிறாங்க வழி அனுப்பி விடுறதுக்கு, ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். பொதுவாக ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டிலேருந்து யாராவது ஃபாரின் போனாங்கன்னா கன்வென்ஷனுக்கு கூட அவ்வளோ ஆட்கள் வர மாட்டாங்க, ஆனால் ஏர்போர்ட்டு ஃபுல்லாக நம்ம ஆட்களை தான் சுற்றி நிற்பாங்க. எல்லாம் நிற்கும் போது எங்கள் அண்ணனுடைய நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டார் எங்கள் அண்ணன்ட்ட, இவன் கிட்டார் வாசிக்கிறான், இவன் பாட்டு பாடுறா, தம் கடைசி தம்பி ரிதம் வாசிக்கிறான், என்ன காட்டி கேட்டார், இவன் என்ன வாசிப்பான், ஏன்னா அடுத்து யார் கீபோர்டு வாசிக்க போகிறாங்கங்கிற டாக் வருது. இல்லை இவனுக்கு தெரியாது, இவனுக்கு தெரியாத ஒன்றும் தெரியாது. அப்போது நான் பிளஸ் டூ படிக்கிறேன், அந்த நண்பர் எங்ககிட்ட வந்து என் காதில் ஒரு வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா, இந்த குடும்பத்தில் நீ பிறந்து வேஸ்ட் அப்படின்னார். இந்த குடும்பத்தில் நீ பிறந்து வேஸ்ட்னார். அதாவது எல்லாத்தையும் நான் ஈஸியாக எடுத்துப்பேன், ஆனால் அந்த வேர்டு அன்னைக்கு என்னால் ஈஸியாக எடுக்க முடியலை. என் நெஞ்செல்லாம் உடஞ்சிட்டு நேராக வீட்டுக்கு வர, நைட்டு 12 மணிக்கு எங்கள் வீடு கீழே மேலே சர்ச்சு, நேராக சர்ச்சில் போய் தூங்குறேமான்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு நேராக மேலே போய் உக்காந்துருந்து அழுதே பாருங்க. ஓன்னு அழுது, ஏங்கி 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 அழுது அழுது. ஆண்டவரே, கடைசியில் சொன்னேன், ஆண்டவர் நீர் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் உண்டாக்குகிற கர்த்தர். இந்த ஜான் சாமை ஏதோ ஒன்று மாற்ற உங்களுக்கு மட்டும்தான் முடியும், வேற எதுவுமே கேட்கல. பாட சொல்லி தந்துருங்கப்பான்னு மட்டும்தான் கேட்டேன், பாட சொல்லி தங்கப்பான்னு தான் கேட்டேன். அவர் என்ன பாட்டே எழுத வச்சார். என்னுடைய 5வது வால்யூம் தான் அழகான கண்கள். என்னுடைய 1st 4 வால்யூமுக்கும் மியூசிக் பண்ண நானே பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். கீபோர்ட் சொல்லி கொடுத்தார், கிட்டார் சொல்லி கொடுத்தார், கம்ப்யூட்டரில் மியூசிக் பண்ண ஆண்டவர் கிருபை ஞானத்தையும் கொடுத்தார். என்னுடைய 1st 4 ஆல்பமுக்கும் ஃபுல் மியூசிக்கு எல்லாமே நானே பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். நான் இதை எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? உருவாக்குறது கர்த்தரானால் நாம் உருவாக்கப்படுவோம். இதைதான் தாவீது சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். நம்முடைய தகுதி பார்த்து அவர் அழைக்கவில்லை, அவர் முன்குறித்ததை வைத்துதான் அழைக்கிறார். என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்க வைக்கிற. அதனால தாவீதுக்கு நிறைய யுத்தங்களை கர்த்தர் அனுமதித்தார்.
நிறைய யுத்தங்களை கர்த்தர் அனுமதித்தார், நிறைய யுத்தங்களை அனுமதித்தார். அடுத்த தலைமுறை எழும்புகிறான் சாலமோன், அவனுடைய சாட்சி என்ன தெரியுமா? எனக்கு எங்கும் இளைப்பாறுதல், எங்கும் இளைப்பாறுதல். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பல யுத்தங்களை அனுமதிக்கிறார் என்றால் உங்க தலைமுறைகள் சுகித்திருக்கும்படிக்கே கர்த்தர் கிருபை செய்வார். சாலமோன் சொல்றார், எனக்கு யுத்தமே இல்லை, ஆனா எங்க அப்பா அப்படி கிடையாது, ஃபுல்லா யுத்தம், ஃபுல் யுத்தம். எதுக்கு? பாழாக்கவா? இல்லை, பழக்கு வைக்க. கர்த்தர் ஒன்றை அனுமதிக்கிறார் என்றால் நம்மை பாழாக்க அல்ல. நம்மை பாழாக்குறதுக்கு எதுக்குங்க அனுமதிக்கணும்னா, மண் என்று அவர் நினைவு கூறுகிறாரே. பீச் பக்கத்தில் மண்ணில் பிள்ளைங்கள்லாம் பயங்கரமாக கட்டுவாங்கல்ல வீடு, கட்டி முடிக்கும் போது கிருபை பெற்ற ஒரு ஆள் ஓடி வந்து லைட்டாக தட்டு, அதுக்குன்னே சிலர் இருப்பாங்க, அது வரைக்கும் தொடங்க மாட்டாங்க. நான் வரல வரல வரலம்பாங்க, கட்டி கரெக்டாக அந்த ஃபைனல் டச் கொடுக்கும்போது வந்து லைட்டாக காலை வச்சு தட்டுவாங்க, எல்லாம் போச்சு. இவ்வளோ தாங்க நாம. அவரால் ஊதி எழுப்பவும் தெரியும், ஊதி அணைக்கவும் தெரியும். ஆனால் மங்கி எரிந்த பிறகும் இந்த தீபத்தை அணைய விடாமல் கர்த்தர் காக்கிறார் என்றால் ஒன்று தெரியும், என் வாழ்க்கையில் தேவன் ஒன்றை அனுமதித்தது என்னை பாழாக்குவதற்கல்ல, என்னை பழக்குவிப்பதற்குன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. உருவாக்க, உருவாக்க, ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன், ஏன் காத்திருக்க வைக்கிறார் தெரியுமா? இந்த காத்திருப்பின் காலத்துல தான் கர்த்தரோடு உள்ள உறவு பலப்படும். கர்த்தரோடு உள்ள உறவு இந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் ஆண்டவர் யார் என்பதை அதிகமாய் அறிய முடியும். ஈசாக்கு வந்த பிறகு அல்ல, ஈசாக்கு வரும் முன்னமே தான் கர்த்தர் யார் என்பதை ஆபிரகாம் அறிந்து கொண்டான். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது, ஆதியாகமம் 17:1, ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அது மட்டுமா செய்தார்? ஆதியாகமம் 14 அதிகாரத்திலே மெல்கி சேதேக்காய் ஆபிரகாமை வந்து சந்திக்கிறார். இந்த மெல்கி சேதேக்கு யார் என்று எபிரேயர்ல படிக்கும் போது நமக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கு நிழலாய் சொல்லப்பட்டிருக்கிறார். சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா இவர். இவர் ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் இருக்கிறார். அவரே நம்முடைய பிரதான ஆசாரியரும் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவுமாய் இருக்கிறார். மெல்கி சேதேக் ஆபிரகாமை சந்தித்து அப்பமும் ரசமும் தண்ணீரும் கொடுக்கிறானா? நம்முடைய மெல்கி செய்தேக்க நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்து தம்மையே ஜீவ அப்பமாகவும் தம்முடைய இரத்தத்தை ரசமாகவும் கொடுத்ததுனால தான் நாம் பிழைத்திருக்கிறோம். உறவு இந்த நாட்களிலே, இந்த நாட்களில் அதிகமாய் தேவனோடு உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே, நீங்க இல்லாம என் பொழுது. நம்ம கிட்ட கேட்ட ஆபிரகாம் யாருன்னு கேட்ட நம்ம சொல்லுவோம் விசுவாசிகளின் தகப்பன் என்று. ஆனா ஆண்டவர் சொல்லுவார் மை ஃப்ரெண்ட், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி, ஹீஸ் மை ஃப்ரெண்ட். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனும். ஆதியாகம் 18 அந்த உறவு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும். 1-2 வசனங்களிலே பார்க்கும் போது ஆபிரகாம் பகலின் அந்த உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து போது, ஆண்டவரோடு உறவுல இருக்கிறவனுடைய பார்வை எங்க இருக்கும் தெரியுமா? கீழே இல்ல, மேல இருக்கும். கண்களை எப்படி ஏறெடுத்து பார்க்கும் போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அதுல யாரும் நிக்கிறா தெரியுமா? கர்த்தரும் நிக்கிறார். வந்து கர்த்தர் சொன்னாரா ஆபிரகாம்ட்ட, நான் தான் கர்த்தர். இங்க வந்து சொன்னாரா, நான் சர்வ வல்லவரன்? இல்ல, சும்மா வந்து நின்றார்.
இப்ப நமக்கு முன்னாடி இதுவரை நாம பார்த்திராத ஒருத்தங்க வந்து நிக்கிறாங்கன்னு வைங்கள, நம்ம அவங்க கிட்ட போய் என்ன கேட்போம், நீங்க யாருன்னு கேட்போம். ஆனா ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா, அவர்களை கண்டவுடனே கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே அப்படிங்கிறான். அங்க நிக்கிறது எத்தனை பேர், ஆனா ஆபிரகாமுக்கு கண்ணுக்கு யார் மட்டும்தான் தெரிகிறா, ஒருத்தர் தான் தெரிகிறார். இதுதான் சத்தியம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய திரி ஏக தேவன், தேவனோடு உள்ள உறவுல வளர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த சத்தியம் தெரியும். இல்லைன்னா நமக்கு பயங்கர டென்ஷனா இருக்கும், ஐயோ நான் கொஞ்ச நேரம் பிதாவை ஸ்தோத்தரித்தேன், இயேசுவை ஸ்தோத்தரிக்கலன்னு அவர் கோச்சிப்பாரு. சபையிலே கிறிஸ்து மூலமாய் பிதாவுக்கு மகிமை போகிறது, கிறிஸ்து மூலமாய் பிதாவுக்கு மகிமையை செலுத்த நமக்கு ஹெல்ப் பண்ணும்படி யார் நமக்குள்ள இருக்கிறாருன்னா, ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறார். ஆனா சோதோமில் இருக்கிற லோத்து, இவர்களில் ரெண்டு பேர் அங்க போவாங்க, போகும்போது லோத் எப்படி கூப்பிடுவார் தெரியுமா, 19:1 வாசிங்க. சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள், லோத்து சோதோமின் வாசலிலே மட்டும் குனிந்து. இரண்டாவது வசனம், ஆண்டவன்மார்களே எப்படி சொல்றாரு, ஆண்டவன்மார்களே. ஆபிரகாம் எப்படி சொன்னாரு, ஆண்டவரே. பாவத்தில் இருக்கிறவனுக்கு இந்த வெளிச்சம் வராது, சோதோமுக்கு வெளியே இருக்கிறவனுக்கு தான் அந்த வெளிச்சம் இருக்கும். இப்ப நான் சொல்ல வந்தது இது அல்ல, இது சொன்னதுனால இந்த சத்தியத்தை நான் டச் பண்றேன், கவனிங்க. ஆண்டவர் அவர் சொன்னாரா, நான் தான் ஆண்டவர்னு இல்ல, இங்க யாரா வந்து நிக்கிறார்னா, மனுஷனா வந்து நிக்கிறார், சர்வ வல்லவரா வந்து நிக்கல, வந்து நின்னா அந்த இடத்துல நிக்க முடியாது, அவர் சாதாரணமா வந்து நிக்கிறார். அப்ப ஆபிரகாமுக்கு எப்படி தெரியும் இதுதான் அவர்னு, வீடியோ கால் பேசினாங்களா, எப்படி தெரியும், ஏன்னா ஆபிரகாம் அவருடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்தவன். கடைசி நாட்களிலே கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் வஞ்சிக்கிறவங்க எழும்புவாங்க. இந்த சத்தியத்தை, இந்த சத்தத்தை சரியாய் கேட்டு வளர்கிறவர்களுக்கு மட்டுமே கிறிஸ்துவை அடையாளம் காண முடியும். அதனாலதான் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை. இப்ப ஆபிரகாம் என்ன பண்றார் பாருங்க, தரை மட்டும் குனிந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நீங்க இந்த மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். 5 நீங்கள் உங்கள் இருதயத்தை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறமா நீங்க போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள். ஆபிரகாம் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் உங்களை திடப்படுத்துறேங்கிறான். யாரு, நம்ம வர்றதே நாம திடப்பட தானே வருவோம், எத்தனை பேர் ஆண்டவரை திடப்படுத்த வந்திருக்கிறோம், நான் உங்களை திடப்படுத்த. உடனே ஆபிரகாம், நீ யாரு, கிழவன், நீ என்ன திடப்படுத்த போறிய, அப்படிதானே சொல்லியிருக்கணும். இல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீ சொன்னபடி செய். எந்த அளவுக்கு உறவுக்குள்ள போகுதுன்னா, ஆண்டவர் எதுக்கு இறங்கினார்னா, சோதோம் அழிக்க. அவர் உள்ளெல்லாம் கொதிக்குது, ஏன்னா துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவதை அவர் எவ்வளவேனும் விரும்பவில்லை, ஆனா அவர் நீதி செய்தா செய்தாகணும், அவர் நீதியுள்ள தேவன் அல்லவா. அப்போ இறங்குறார், இறங்கும் போது டைரக்டா சோதோமுக்குள்ள என்டர் ஆகாம அவர் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக அவர்கள் வீட்டில் போய் கொஞ்சம் மரத்தடியில் சாய்ந்து உட்கார்ந்திருக்கிறார். எவ்வளவு பாவம், எவ்வளவு பாவம் தேசம் எல்லாம் நிறைந்திருக்கிறது. வீக்கெண்டான பாவம் செய்யறதுக்குன்னே பல ஊர்ல இருந்து வர்றதா கேள்விப்பட்டேங்க. நம்முடைய தேசத்துல அப்படிதான எத்தனை எத்தனை கொடுமையான காரியங்கள். கர்த்தர் தேடுறாரு அவர் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக, அவரை திடப்படுத்துறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட் அவர் தேடுறாரு. ஆபிரகாமுக்கு இன்னும் வாக்குத்தத்து நிறைவேறலையே, இந்த இடத்துல நாம இருந்திருந்தா என்ன நினைச்சிருப்போம், என்ன கேட்டிருப்போம், வாங்க ஆண்டவரே இன்ன தாரேன் இப்போ தாரேன் அது இப்படி எல்லாம் சொல்லிட்டு. இந்த இடத்துல ஆபிரகாம் இன்டைரக்டா கூட தன் காரியத்தை வைக்கல, ஏன்னா அவர் மனசை பார்க்கிறான், அவர் உள்ளம் துடிக்குது. சவுலை ராஜா வாக்குனதை நினைச்சு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாருன்னு பைபிள்ல இருக்கு. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்னு அறிந்ததும் சாமுவேலுக்கு நைட்டு தூக்கம் போச்சு. இது சவுலுக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற பிரச்சனை, சாமுவேல் எதுக்கு உள்ள போனோம், ஆனா அப்ப ஏன் அப்பா ஃபீல் பண்றாரு, சாமுவேலால தூங்க முடியல. எங்க நம்ம வீட்டுல ஒருத்தங்க கஷ்டப்படும் போது, நமக்கு நெருங்கின ஒருத்தங்க கஷ்டப்படும் போது நம்மளால நிம்மதியா தூங்க முடியுமா,
இல்ல. ஆனா ஒவ்வொரு காரியத்தை பார்த்து பரலோக தேவன் துக்கப்படும் போது நமக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லையே. அப்ப நம்ம இந்த உறவை உண்மையா மதிக்கிறோமா? சீஷர்கள் நடுக்கடலில் வருத்தப்படுகிறதை இயேசு கண்டு அங்க வந்துட்டார். ஆனா இயேசு கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டதை கண்டு பேதுரு யோவான் யாக்கோபு தூங்குறாங்க. இதுதான் இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. என் வருத்தத்தை மாத்த அவர் வரணுமே தவிர அவர் வருத்தத்துக்கெல்லாம் நான் வந்து நிக்க முடியாது. இப்படிதான் நாங்க இப்படிதாங்க எனக்கு பெருங்கூட்டம் ஓடிட்டு இருக்கு. கடைசி காலத்துல லோத்தி நாட்களில் நடந்தது போல, நோவாவின் நாட்களில் நடந்தது போல இப்படி சொல்லும் போது எல்லாருடைய போக்கஸும் எப்ப எங்க போகும் தெரியுமா? லோத்தி நாட்கள்ல ஜனங்க என்ன பண்ணாங்க? இந்த காத்திருப்பு நாட்கள் நமக்கு நன்மை தருவது மேட்டர் இல்ல. ஆண்டவர் நம்மளை அந்த இடத்துல ஆபிரகாம் பாருங்க உட்கார வச்சு திடப்படுத்தி வழி அனுப்பி விட ஆண்டவரை ஆமீன் சொல்லிட்டு போகாம அந்த 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோதோம் அந்த புருஷர் எழுந்து அவிட விட்டு சோதோமை நோக்கி போனார்கள், ஆபிரகாமும் அவர்களோட கூட வழி அனுப்பி விட்டு அனுப்பினான். வழி அனுப்பி விட்டு விட போடுகிறான். 22வது வசனத்தில் ஆபிரகாமும் பின்னும் கர்த்தருக்கு முன்னாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் எதுக்கு போனா? வழி அனுப்ப. ஆனா ஆபிரகாமுக்கு ஏதோ ஒன்று ஸ்மெல் பண்றான், ஆண்டவர் என்னை எதுக்கோ எதிர்பார்க்கிறார். இப்போ ஆபிரகாம் அங்கேயே நிற்கிறான், போகலை. ஆபிரகாம் நின்றதும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? மற்ற இருவரையும் சோதோமுக்கு அனுப்பிட்டு ஆபிரகாமுக்கு முன்னாடி நிற்கிறார். இதுக்கு தான் கர்த்தர் ஆபிரகாம்கிட்டே வரார். இப்போ ஆபிரகாம் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவர் 50 நீதிமான்றதை அழிப்பீங்களா? தேசத்துக்காக அவனை செபிக்க வைக்கிறார். பிள்ளைக்காக 15வது அதிகாரத்தில் பிள்ளைக்காக ஆண்டவர்கிட்ட க்வெஸ்டின் பண்ணவர், அடி எனக்கு என்ன தருவீர்னு. இப்போ அது எதுவுமே கேட்கல. ஆண்டவரே 40 நீதிமன்றம் இருந்து அழிப்பீங்களா? 30 நீதிமன்றம் இருந்து அழிப்பீங்களா? 20 10 இருந்து அழிப்பீங்களா? எப்படி அவனை உருவாக்கினார் பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னா என்னுடைய ஒரு நன்மைக்காக அல்ல கர்த்தரினை காத்திருக்க வைப்பது, என்னையே நன்மையாக்க கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார். உனக்கு நன்மை தர அல்ல கர்த்தர் உன்னை காத்திருக்க வைப்பது, உன்னையே நன்மையாக்க உன்னை ஆசீர்வதிக்க அல்ல கர்த்தர் உன்னை காத்திருக்க வைப்பது, உன்னையே ஆசீர்வாதமாக கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார். வேளை வந்தது. அதியாகமம் 21:1-2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாம் சொல்லியபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இங்கே ஜெபிக்க விரும்புகிறேன், என்னை காத்திருக்க வைத்தார். எனக்கு நன்மை செய்யவா? உனக்கு நன்மை செய்வார். ஆனா இந்த காத்திருக்கும் காலத்துல உன்னே நன்மையா மாத்திருவார். ஏன் என்ன காத்திருக்க வைக்கிறார்? என்னை ஆசீர்வதிக்கவா? உன்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் என்ன? நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். உன்னையே கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அந்த ஒரு கோரசை எல்லாரும் சேர்ந்து நம்பிக்கையோடு பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும்.
செய்ய நினைத்தது செய்யும் தேவனே நீர் செய்ய நினைத்தது ஓ காலங்கள் மாறலாம் காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை காலங்கள் ஓ மாறாத தேவன் இருப்பதால் சொல்லுங்க என்னோடு நீர் சொன்ன வார்த்தை எனக்காக நிறைவே நீர் செய்ய நினைத்தது எனக்காக நீர் செய்ய நினைத்தது கர்த்தனமோடு பேசினார் நீ உன் குடும்பத்தின் திட்டத்துக்குள் மட்டும் நிற்க அல்ல கர்த்தர் உன்னை அழைத்தது அந்த பரலோக திட்டத்துக்கு கிங்டம் ப்ராஜெக்ட்ல கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் இப்போ மனதார எத்தனை பேர் சொல்ல போறீங்க உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக இந்த ஒரு ஜபத்தை இருதயத்திலிருந்து உண்மை ஆண்டவர் பார்த்து சொல்ல முடியுமா உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக ஒரு விசை கூட உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக கர்த்தர் அப்படியே செய்வீராக நீர் எங்களுக்கு நன்மை செய்ய மட்டுமல்ல எங்களை காத்திருக்க வைப்பது எங்களையே நன்மையாக்க எங்களை காத்திருக்க வைக்கிறே நீர் எங்களை ஆசீர்வதிக்க மட்டுமல்ல எங்களை காத்திருக்க வைப்பது எங்களை ஆசீர்வாதமாக்க நீர் இந்த நாளில் எங்களோடு பேசின அன்புக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை சொல்லி எல்லா ஊழியர்களை ஊழியங்களை எல்லா விசுவாசிகளை இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சாட்சிகளாய் நிறுத்துவீராக மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென்உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.